ஒரு மனிதர் வந்து இஸ்லாத்திற்கான கடமைகள் எல்லாத்தையும், அதாவது அல்லாஹுக்கான கடமைகள் எல்லாத்தையும் செஞ்சிடுறார். தாய் தந்தைகளை வந்து நோய்வினை செய்கிறாரு, ஒழுங்காக பார்க்குறதில்ல, தாய் தந்தையை வந்து கவனிக்காமல் விட்டுறாரு, இப்படி எல்லாமே என்ன செய்கிறார், செஞ்சிட்ருக்கிறார். அப்படி செஞ்சிட்ருக்கக்கூடிய அவருடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. முதல்ல விளங்கிக்கங்க, அல்லாஹுத்தாலா கடமைகளை ரெண்டாக பிரிச்சிருக்கிறான். ஒன்று அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை, இன்னொன்று அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. நீங்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் கூடுதல் குறைவுகள் இருந்துச்சு அப்படின்னா, குறைவாகவே இருந்துச்சுன்னா அப்படின்னா அல்லாஹுத்தாலா என்ன செய்ய மாட்டான், அதை பொறுத்த வரைக்கும் அவன் கண்டுக்க மாட்டான், மன்னிப்பதற்கும் தண்டிப்பதற்குமான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அவன் சரியாக இல்லை அப்படின்னா அதை நிவர்த்தி செய்கிற வரைக்கும் கண்டிப்பாக தண்டனை என்னதை கொடுப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய திருப்தி என்பது பெற்றோருடைய திருப்தியில் இருக்குது. அதே போல் வந்து அல்லாஹ்வுடைய கோபம் என்பது பெற்றோருடைய கோபத்தில் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஒரு மனிதன் பெற்றோரை பராமரிக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய உள்ளத்தை தாண்டி அதை அல்லாஹுத்தாலா பார்க்குறான். ரப்புக்கும் ஆழமும் பிமாஃபி நுஃபூசிக்கும் அப்படிங்கிறான். ரப்புக்கும் ஆழம் பிமாஃபி நுஃபூசிக்கும்னா, உங்களுடைய உள்ளத்தினுடைய ஆழத்தில் வந்து பெற்றோருடைய விஷயத்தை நீ எப்படி என்ன கொண்டிருக்கிற, வெளிப்படையாக பெற்றோரை நல்லா பார்க்குற, உள்ளத்தில் திட்டுறனா நீ குற்றவாளிங்குது இஸ்லாம். புரியுதுங்களா? வெளியில் நல்லா எங்கள் அம்மாவை நல்லா பார்க்குறேன், எங்கள் அத்தா நல்லா பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு தேவையானது கொடுக்குறேன், எல்லாமே ஒருத்தர் செய்கிறாரு. ஆனால் உள்ளத்தில் தன்னை தாயும் தந்தையும் என்ன செஞ்சுருக்கிறாரு, சபிச்சிட்ருக்காருன்னு அவரும் குற்றவாளி. அதாவது தனக்கு உள்ள கடமை இருக்கா இல்லையா, அல்லாஹ் மட்டுமே உணங்கன்னு அவனுக்கு இணை வைக்கக்கூடாது. அந்த கடமைக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா, அதுதான் வந்து பெற்றோர்களை பராமரித்தல். அப்போ அல்லாவை நிராகரித்தால் என்ன தண்டனையோ அதே மாதிரியான தண்டனை தான் பெற்றோரை நிராகரித்தால். அல்லாவுக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு பெற்றோருக்கு நான் செய்யலைன்னா கண்டிப்பாக தண்டனை. ஏன்னா அல்லாஹ் நன்றி செலுத்தும் போது என்ன சொல்கிறான்னா, அனிஷ்குர்லி வழிவாளி தைக் அப்படிங்கிறான். நீங்கள் வந்து எனக்கு நன்றி செலுத்துங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்க. அப்போ ஈக்குவலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நான் விட்டுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக குற்றவாளி தான், தண்டனைக்குரிய அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய பாவம் அது.